பெரும்விரல் போராட்டம் இன்றைய தினம் முற்றிலும் ஸ்தம்பிக்குமா இலங்கை? இலங்கையின் இரு பிரதான வங்கிகள் எடுத்துள்ள அதிரடி முடிவு. ஜனாதிபதியின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதில் அவதானம். நீர்கலந்த எரிபொருள் விநியோகம். மக்கள் என்றோ ஒரு நாள் நாடாளுமன்றத்தை தீயிட்டு எரிக்கலாம். போக்குவரத்து, ரயில், மின்சாரம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இணைந்து இன்றைய தினம் அரசாங்கத்திற்கு எதிராக நாடு தழுவிய அளவில் மாபெரும் வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தவுள்ளனர். மேலும் இந்த கருத்தாளில் வங்கிகளின் தொழிற்சங்கங்கள், இலங்கை மின்சார சபை, இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர். கருத்தாளுக்கு ஆதரவளிப்பதாக அகில இலங்கை அரசு வைத்தியதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக புற்றுநோய், மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைகள் தவிர அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் அலுவலகங்களில் பணியாற்றும் தங்கள் சங்கத்தில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் அன்றைய தினம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவுள்ளனர். அரசாங்க மருத்துவதிகாரிகள் சங்கத்தின் மருத்துவர்கள் வேலை செய்வார்கள், ஆனால் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாக கையில் கருப்பு பட்டை அணிவார்கள் என தெரிவித்துள்ளனர். இதேவேளை இலங்கை குடிவரவு குடியகல்வு உத்தியோகத்தர் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையாக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் மற்றும் சில்க் ரோடு உட்பட நாட்டின் அனைத்து விமான நிலையங்களிலும் உள்ள பிரமுகர்களுக்கான குடிவரவு மற்றும் குடியகல்வு கடமைகளில் இருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளது. இலங்கையில் இன்றைய தினம் வங்கி சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. இன்று நாடு தழுவிய ரீதியில் இடம்பெறவுள்ள பாரிய ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் வேலைநிறுத்தத்தை மேற்கொள்ளவிருப்பதாக இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்திடமிருந்து அறிவித்தலை பெற்றுக் கொண்டுள்ளதாக இலங்கையின் இரு பிரதான வங்கிகள் தகவல் வெளியிட்டுள்ளன. இதன் காரணமாக எமது வங்கி சேவைகளில் இடையூறுகள் ஏற்படலாம் எனவும் எமது வங்கி கிளைகள் அத்தியாவசிய மற்றும் அவசர வங்கி சேவைகளை வழங்குவதற்காக முற்பகல் 9 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை திறக்கப்பட்டிருக்கும் என்பதையும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 2022 May 6 வெள்ளிக்கிழமை அவசர மற்றும் அத்தியாவசிய வங்கி சேவைகளை வழங்குவதற்காக திறக்கப்பட்டிருக்கும் கிளைகள் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வதற்கு www.commercialbank.lk என்ற வலைதளங்களில் பார்வையிடலாம் எனவும் குறித்த வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் இதனால் ஏற்படும் அசௌகரியங்களுக்கு எமது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் பாதுகாப்பு தொடர்பில் செயற்படும் ஜனாதிபதி பாதுகாப்பு படைக்கு உதவியாக பிரதி காவல்துறை மாதிபர் மற்றும் ஸ்ரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேஜர் ஜெனரல் ஷரத் நிவன் ஹெல்வின் கீழ் ஜனாதிபதியின் பாதுகாப்பு படைகள் வினைத்திறனாக செயற்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கிக்கு அருகாமையில் உள்ள காவல்துறை பாதுகாப்பு வலயத்தை உடைத்து ஜனாதிபதியின் மாளிகைக்குள் நுழைய போராட்டக்காரர்கள் மேற்கொண்ட முயற்சி உள்ளிட்ட காவல்துறையினரின் பாதுகாப்பில் உள்ள குறைபாடுகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் ஜனாதிபதியின் பாதுகாப்பு படையின் காவல்துறை குழுக்களின் கட்டளை உதவி காவல்துறை அத்தியட்சகரின் கட்டளையின் கீழ் இருந்தது. போராட்டங்களின் போது காவல்துறையினருக்கு உத்தரவு வழங்குவதில் ஏற்படும் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு உதவி காவல்துறை அத்தியட்சகர் ஒருவரின் மேற்பார்வையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதி பாதுகாப்பு படை காவல்துறை குழுவிற்கு பொறுப்பாக புத்தளம் பிரதி காவல்துறை மாதிபர் நிம பெரேரா நியமிக்கப்பட்டுள்ளார். உளவுத்துறை மற்றும் கண்காணிப்புக்கு பொறுப்பான SSPD ஜெயலத் உள்ளிட்ட 100 காவல்துறை புலனாய்வு பிரிவினர் அடங்கிய குழுவொன்று நேற்று முதல் ஜனாதிபதி பாதுகாப்பிற்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி மாளிகைக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் பெக்குகளை காவல்துறையினரால் தடுக்க முடியாமல் போனவை தொடர்பில் கலந்துரையாடல் பாதுகாப்பு அமைச்சர் நேற்று முன்தினம் பாதுகாப்பு அமைச்சர் இடம்பெற்றது. பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரட்ன, பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் ஜஹத் அல்விஷ், பாதுகாப்பு படைகளின் பிரதானி மற்றும் ராணுவ தளபதி ஜெனரல் ஷவீந்திர சில்வா, காவல்துறை மாதிபர் சந்திர விக்ரமரத்ன மற்றும் ஏனைய பாதுகாப்பு தலைவர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர்.
நாடு முழுவதும் விநியோகிக்கப்படும் எரிபொருட்களில் நீர் கலக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாரம்பலையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு வந்த எண்ணெய் பவுஷல் தொடர்பில் நிர்வாகம் மேற்கொண்ட விசாரணையின் போதே இந்த விடயம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் குறித்த பவுசரில் இதற்கு முன்னர் 2 எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் நிரப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை பெற்றோலிய கூட்டு தாபனத்தின் குருநாகல் பிராந்திய உத்தியோகத்தர்கள் பெட்ரோலில் தரம் குறித்து ஆராய்வதற்காக நாரம்பல்ல பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்தார். இதனிடையே அரசாங்கத்தின் தலையீட்டினால் எரிபொருள் தரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலித அண்மையில் தெரிவித்திருந்தார். பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு மண்ணெண்ணெய் கலக்கப்படாததாக நம்பப்படும் எரிபொருள் மாதிரிகளை கூட உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எவ்வாறாயினும் இலங்கையில் அரசாங்கம் உரிய ஆய்வுகளை மேற்கொள்வதை நம்ப முடியாது எனவும், அரசாங்கம் வேண்டுமென்றே அவ்வாறான ஆராய்ச்சிகளை தவிர்த்து வருவதாகவும், மாதிரிகள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை கூறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். மக்களின் பிரச்சினைகளுக்கு நாடாளுமன்றத்தில் தீர்வை வழங்கவில்லை என்றால் மக்கள் நினைத்து என்றாவது ஒரு நாள் நாடாளுமன்றத்தை தீயிட்டுக் கொளுத்துவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பொது மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கவில்லை என்ற காரணத்தினாலேயே தற்போது இரும்பு கம்பிகளை ஊன்றி ராணுவம் மற்றும் காவல்துறையினரை பாதுகாப்புக்கு நிறுத்தி நாடாளுமன்ற கூட்டத்தை நடத்த வேண்டியுள்ளது. மக்கள் முற்றுகையிடுவார்கள் என்று அச்சத்தில் கூடும் நாடாளுமன்றத்தினால் எந்த பயனுமில்லை என முஜிபுர் ரஹ்மான் மேலும் தெரிவித்துள்ளார். பெரும் திரள் போராட்டம் இன்றைய தினம் முற்றிலும் ஸ்தம்பிக்குமா இலங்கை? இலங்கையின் இரு பிரதான வங்கிகள் எடுத்துள்ள அதிரடி முடிவு. ஜனாதிபதியின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதில் அவதானம். நீர்கலந்த எரிபொருள் விநியோகம். மக்கள் என்றோ ஒரு நாள் நாடாளுமன்றத்தை தீயிட்டு எரிக்கலாம்.